ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகி பித்தன், உங்கள் வராகி பித்தன். நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடையாது கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோத்துக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, மனைவிகள் செய்யும் துரோகங்கள். நிறைய அன்றைக்கி கட்டின மனைவி வந்து நிறைய துரோகம் பண்ணுதுங்க, ஆண்களை வந்து ஏமாத்துறாங்க. இன்றைக்கி அதிகமாக வந்து இன்றைக்கி ஆம்பளை இன்றைக்கி நிறைய கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெண்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வந்து மனைவி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, அது மாதிரி ஆம்பளையும் வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களை. அது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி அதிகமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கணவர் வந்து ரொம்ப அழுகிறாரு. என் மனைவி வந்து நல்லா நான் வச்சுருந்தேன், நல்லா பண்ணேன், நல்லா என் மனைவிக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி பார்த்தோன்னு இன்னொரு ஆளோட தொடர்பில் வச்சுக்கிட்டு என்னை வந்து வேணான்னு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரியம் வர, கணவரை ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு, அவங்களே கெதின்னு கிடந்து இன்றைக்கி நம்ம இன்னொரு ஆளை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இது சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரியம் வர. இதை செய்யுங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணானா மனைவி கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்காண்டி எல்லாரையும் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறால மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அது முடக்கி போட்டுரும், பயங்கரம் முடக்கி போட்டுரும். அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணானா கண்டிப்பாக அந்த ஆண்டவனே துணை இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலும்பு சம்பளம், நல்லா வடுவு இல்லாமல் எலும்பு சம்பளம் ஒன்று எடுத்துக்கோங்க. எட்டு ஆணி, இரும்பு ஆணி, எட்டு ஆணி எடுத்துக்கோங்க. சின்ன ஆணியை எட்டு ஆணி, இரும்பு ஆணி எடுத்துக்கோங்க. வேப்பனை அதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த பேரை வந்து எழுதிடுங்க. யார் எதிரி பேரோ அவங்களோட பேரை வந்து மார்க்கு பேனால கருப்பு பேனால எழுதிடுங்க. வேப்பனையை தடையை வச்சுக்கோங்க. அந்த யாருக்குள்ள எதிரியோ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி எட்டு ஆணியை அதில் சொரியிருங்க. மந்திரத்தை சொல்கிறேன், ஓம் கிரீம் மயானக்காளியே ஓடிவா ஓடிவா, இன்னாரு மகனே இன்னாரே. இப்போ நீங்கள் வந்து மாறணும்னா மாறணா, ஸ்தம்பனா ஸ்தம்பனா, உச்சாடனா உச்சாடனா. ஓம் கிரீம் மயானக்காளியே ஓடிவா ஓடிவா, எதிரி என்னடா உங்களோட மனைவினா மனைவி போகிற போட்டு, ஸ்தம்பைய ஸ்தம்பைய, பேதனாய பேதனாய, உச்சாடாய உச்சாடாய, இப்படி கும்பட் ஸ்வான்னு போட்டுருணும். ஓம் கிரீம் மயானக்காளியோ ஓடிவா ஓடிவா கும்பட் ஸ்வாஹா, இந்த மந்திரத்தை சொல்லி இடையில பேரை போட்டு அடிக்கணும். அடித்து என்ன நடக்கணுமோ அவங்களுக்கு அதை அந்த ஊசி அந்த இது ஆணி வச்சு சொருகணும். சொருவிட்டு வேப்பனை தடவை சொருகணும். சொருகிட்டு என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்தை உரு கொடுத்து 108 உரு கொடுத்தா 108 உரு கொடுத்தா கொண்டேஜி புத்து இருக்குது பாருங்க, புத்துக்குள்ளே போட்டு வந்துருங்க, பாம்பு புத்துக்குள்ளே ஒரு முட்டையை பலி கொடுத்து வந்துருங்க. அவளை தான் ஜோடி முடிஞ்சு வச்சு, அவள் லைஃப்லேயே எங்கேயுமே யாருமே எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில் அடிபட்டுட்டு வரும். யார் நம்பி நம்மளை விட்டுட்டு போகிறாங்க பாருங்க, இப்போ வந்து கணவரை விட்டுட்டு போகிறாங்க பாருங்க, அவங்களோட கெதியாக இங்கே அந்தரமாக தான் நிற்கும். இங்கிட்டு இல்லை அரசனை நம்பி புருஷனை கை விட்ட மாதிரி, இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் நடு தெருவில் ஒன்று பிச்சை எடுத்துருவாங்க. இது ஒரு அற்புதமான தாந்திரிய முறை, நல்ல விஷயத்தை மட்டும் பயன்படுத்துங்க. அதாவது வந்து மனைவியை விட்டுட்டு போனாங்கன்னா இதை செஞ்சுக்கோங்க, யாரையும் கெடுத்துக்கணும்னு கெடுத்துக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்பிக்கை துரோகம் நிறையா நடக்குது, அதுக்கு சொல்ல வரேன். நம்ம நம்பிக்கை அதிகமாக வச்சுருப்போம் மனைவி மேலே, ஆனால் இன்றைக்கி நம்பிக்கை துரோகம் அதிகமாக நடக்குது, அவங்க இதை செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் ஐயா.